எரிபொருள் விலை ஏற்றத்தின் எதிரொலி பேருந்து முச்சக்கர வண்டி கட்டணங்கள் அதிகரிப்பு வைத்தியர்களின் பணிப்புறக்கணிப்பு காரணமாக நோயாளர்கள் அவதி செலாவணி நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையிலேயே எரிபொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்டது அமைச்சரவை பேச்சாளர் சமஷ்ட முறையிலான அரசியல் தீர்வு எமது உறுதியான நிலைப்பாடு அதில் ஒருபோதும் விட்டுக்கொடுப்புக்கு இடமில்லை என்கிறார் கு சுரேந்திரன் இலங்கை அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட அமைச்சரவை அங்கீகாரம் பாடகி ஜொகானிக்கு காணி வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் எரிபொருட்களின் விலைகளை திருத்துவதற்கு அரசாங்கம் எடுத்த தீர்மானத்திற்கு அமைவாக பேருந்து கட்டணத்தை அதிகரிக்க உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது குறைந்தபட்சமாக பேருந்து கட்டணத்தை என தெரிவித்துள்ள சங்கம் இதற்கான கலந்துரையாடலை இன்று பிற்பகல் நடத்த உள்ளனர் இந்நிலையில் முதல் கிலோமீட்டர் கட்டணத்தை ஐம்பது ரூபாவில் இருந்து எண்பது ரூபாவாக அதிகரிக்க முச்சக்கரவண்டி சாரதிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது இதேவேளை பானு உற்பத்திகளின் விலை தொடர்பான எந்த கட்டுப்பாடுகளும் இன்று நள்ளிரவு முதல் இல்லை என வெதுப்பக உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது குறித்த வெதுப்பக உற்பத்திகளுக்கான கேள்வி நிரம்பல் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு விலை தீர்மானிக்கப்படும் என அச்சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது இந்திய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ள வைத்தியர்களின் பணிப்புறக்கணிப்பு காரணமாக நுவரெலியா மாவட்டத்தில் சிகிச்சைக்காக சென்ற நோயாளிகள் கடும் அசௌகரியங்களுக்கு உள்ளனர் தோட்டத் தொழிலாளர்கள் உட்பட பலர் வைத்தியசாலைகளின் வேலைநிறுத்தம் பற்றி அறியாததால் வைத்தியசாலைக்கும் மற்ற மற்றும் வெளிநோயாளர் பிரிவுகளுக்கும் மருத்துவ உள்ளனர் நாடியுள்ளனர் வேலைநிறுத்தம் காரணமாக சிகிச்சை பெறாமல் வீடு திரும்பும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தோட்ட தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர் இதேவேளை ஜால்பான வைத்தியசாலையிலும் இவ்வாறு பல நோயாளர்கள் பெரும் நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எந்ய செலாவணி நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையிலேயே எரிபொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்டதாக அமைச்சரவை பேச்சாளர் டெலஸ் அலகப் தெரிவித்துள்ளார் இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் எரிபொருள் விலை அதிகரிப்பு பணவீக்கத்தில் மூன்று வீத தாக்கத்தை ஏற்படுத்தும் என மத்திய வங்கி கணித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தமிழ் முஸ்லிம் கட்சிகளின் தலைவர்களுக்கு இடையிலான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை இன்றைய தினம் கொழும்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறித்த கூட்டத்தில் தமிழரசு கட்சியின் சார்பாக அதன் தலைவர் மாவி சேனாதிராஜா மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர் கடந்த இரண்டாவது கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டுள்ளார் அத்தோடு ஸ்ரீகாந்தா மற்றும் ஸ்ரீ பிரேமச்சந்திரன் ஆகியோரும் தமிழ் பேசும் கட்சிகளுக்கு இடையிலான கலந்துரையாடலில் பங்கேற்றுள்ளதாக மேலும் சுகஜீனம் காரணமாக தர்மலிங்கம் சித்தார்த்தன் பங்கு பெற்றாத நிலையில் அதற்கு பதிலாக அவரது பிரதிநிதி கலந்து கொண்டுள்ளார் இதே அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதூதீரின் கட்சி சார்பாக அமீர் அலியும் கலந்து கொண்டுள்ளார் இந்த கட்சி கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் உள்ளிட்ட கூட்டறிக்கை இன்று பிற்பகல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் ட்ரெலோவின் ஊடக பேச்சாளர் சுரேந்திரன் குருசுவாமி தனது முகநூலில் பதிவொன்றை வெளியிட்டிருந்தார் வரலாற்றில் முதல் தடவையாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த வடக்கு கிழக்கு மலையக மற்றும் முஸ்லிம் தமிழ் பேசும் மக்களின் கட்சிகளின் தலைவர் கூட்டம் கௌரவ சம்பந்தன் தலைமையில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணிக்கு கொழும்பில் குளோபஸ் டவர் ஹோட்டலில் ட்ரெலோவின் முன்னெடுப்பில் சிறப்புடன் உள்ளது இரண்டாம் திகதி நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திண்ணையில் நடந்த சந்திப்பு மற்றும் கொழும்பில் குளோபஸ் டவர் ஹோட்டலில் நடந்த சந்திப்பின் தொடர்ச்சியாக இந்த கூட்டம் நடைபெறுகின்றது சமஸ்ட் முறையிலான அரசியல் தேர்வு எமது உறுதி நிலைப்பாடு அதுவே எமது அரசியல் இலக்கு அதில் ஒருபோதும் விட்டுக் கொடுப்புக்கு இடமில்லை ஆனால் ஏற்கனவே அரசியல் அமைப்பில் உள்ள பதிமூன்றை முற்றுமுழுதாக நடைமுறைப்படுத்தி மாகாண சபை தேர்தல்கள் விரைவில் நடாத்தப்பட வேண்டும் என்று இலங்கை அரசு வலியுறுத்த இந்திய அரசிடம் கோரிக்கை சமர்ப்பிக்கும் வரவே இறுதி செய்யும் முயற்சியில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது என அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது அணு ஆயுதங்களை தடை செய்தல் தொடர்பான ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்காகவும் அதனை ஏற்று அங்கீகரிக்கும் செயல்முறையை ஆரம்பிப்பதற்காகவும் வெளிவிவகார அமைச்சர் சமர்ப்பித்த அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அணு ஆயுதங்கள் பரந்தளவில் தடை செய்வதற்காக உலகளாவிய ரீதியில் முதலாவது பலதரப்பு ஒப்பந்தமான அணு ஆயுதங்கள் தடை செய்தல் தொடர்பான ஒப்பந்தம் நூற்றி இருபத்தி இரண்டு நாடுகளின் ஒத்துழைப்புடன் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை மாதம் ஏழாம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளதுடன் குறித்த ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் திகதி தொடக்கம் நடைமுறைப்படுத்தப்படுவதுடன் இதுவரை அதற்காக கையொப்பமிட்ட எண்பத்தி ஆறு நாடுகளில் ஐம்பத்தி ஏழு நாடுகள் ஏற்று அங்கீகரித்துள்ளன ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டத்தொடரில் தொடரில் நிறைவேற்றுவதற்காக இலங்கையும் அதற்கு சார்பாக வாக்களித்து ஒத்துழைப்பு வழங்கியதுடன் அதற்கான உலகளாவிய தொடர் நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக ஊக்குவித்தும் வருகின்றது குறித்த ஒப்பந்தத்தில் பங்கெடுக்கும் நாடுகள் அணு ஆயுதமோ அல்லது வேறு அணுவாலான வெடிப்பொருட்களை தயாரித்தல் பரிசோதித்தல் நிர்மாணித்தல் உற்பத்தி செய்தல் பரிமாற்றுதல் தன்னகத்தை வைத்திருத்தல் களஞ்சியப்படுத்துதல் மற்றும் அவற்றை பயன்படுத்துவதாக அச்சுறுத்தல் அல்லது தமது நிலப்பரப்பில் அவ்வாறான ஆயுதங்களை நிலைப்படுத்துவதற்கு இடம் ல் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு எவரிக்கேனும் ஒத்துழைத்தல் ஊக்குவித்தல் அல்லது தூண்டுதல் போன்ற செயற்பாடுகள் குறித்த ஒப்பந்தத்தின் மூலம் தடை செய்யப்பட்டுள்ளது இவ் கையொப்பமிடுதல் பேரழிப்பு ஆயுதங்களுக்கு எதிரான மற்றும் அணுநிராயுத தன்மைக்கு சார்பாக உள்ள இலங்கை கொள்கை ரீதியான நிலைப்பாட்டுடன் பொருத்தப்பாடானதாகும் ஆகும் என்றதன் அடிப்படையில் வெளிவிவகார அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு இவ்வாறு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாடகி ஜோகானி திலோகாடி சில்வாவை பாராட்டும் விதமாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ முன்வை

இந்நிலையில் இலங்கையில் தற்போது மக்கள் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கும் போது பாடகி ஜொகானிக்கு தற்போது காணி வழங்குவது அவசியமாயின சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன